அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முத்துசாமி. நான் நத்தமேட்டுப்பட்டின் திண்டுக்கல் கிராம திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தமேட்டுப்பட்டிங்கிற கிராமத்திலிருந்து வந்த ஒரு மனிதர். எனது அப்பா வந்துட்டு எல்லப்பன், அம்மா குருவம்மாள், எனக்கு ஒரு தங்கை. நான் வந்துட்டு செருக்கிரார் குலத்தில் செருக்கிரார் குலத்தை சேர்ந்த கம்மவார். வந்துட்டு நரசிங்கபுரத்தில் எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்கிறது. நான் வந்துக்கிட்டு எங்கள் அப்பா வந்துக்கிட்டு ரொம்ப விவசாயத்தில் எங்கள் ஏரியா ரொம்ப பின்தங்கிய கிராமம். ஒரு 10 வீடு தான் எங்கள் ஊர்லேயே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழலில் எங்கள் அப்பா வந்துக்கிட்டு என்னை ஹாஸ்டலில் திண்டுக்கல்ல சிஸ்த்துலேயே கொண்டு போய் சென்ட் மேரிஸில் என்னை அட்மிட் சேர்த்தாரு. அப்போது வந்து நான் சிஸ்த்தில் சேரும் பொழுது எனக்கு வந்துக்கிட்டு ஏபிசிடியே தெரியாது. இதுதான் உண்மை. வந்துக்கிட்டு அந்த சூழலில் நான் அங்கே ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறேன். அப்போது வந்துட்டு ஒரு நான் எஸ்ஏ படிக்கிற ஸ்டைலே பார்த்திங்கன்னா த கவ் அப்படின்னு வாசிக்க தெரியாது எனக்கு. THECOW இப்படி தான் நான் வந்துக்கிட்டு அதை மனப்பாடம் பண்ணி எழுதினேன். அப்புறம் வந்துட்டு 6th, 7th, 8th படிக்கும் பொழுது நான் என் ஸ்கூலில் வந்துக்கிட்டு கிளாஸில் செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி வந்துக்கிட்டு என்னை மாற்றிக்கிட்டேன். 8th, 9th படிக்கும் பொழுது செகண்ட் ரேங்க்கு 3rd rank அந்த மாதிரி வந்துச்சு. 10th வந்துக்கிட்டு ஒரு 406 mark எடுத்து படித்து அதுலேயே வந்துட்டு அங்கேயே 11th, 12th படித்தேன். படித்து முடிச்சுட்டு திண்டுக்கல்ல ஜிடிஎன் காலேஜில் என்னுடைய பிஎஸ்சி டிகிரி படிக்கிறேன். அப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஜிடிஎனில் படிக்கும் பொழுது நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்தேன். அப்போ எனக்கு வந்துட்டு நான் ஃபிசிக்ஸ் வந்துட்டு அங்கே ஜிடிஎன் காலேஜில் நான் தான் 1st mark. அப்போது வந்துட்டு நம்ம தாயாதியர்கள் பார்த்திங்கன்னா நிறையா கமுவார் சங்கத்திலேருந்து வந்து எனக்கு நிறையா புக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நிறையா வெசல்ஸ் கொடுத்தாங்க. வெசல்ஸ்னால் பாத்திரங்கள். அது எதுக்குன்னா என்னுடைய படிப்புக்காக. நான் 12th வந்துட்டு 185 ஃபிசிக்ஸில், அதுக்காக என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு காலேஜ்லேயும் வந்துட்டு ஒரு top 5 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருந்தனால எனக்கு ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் வந்துட்டு புக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சமுதாயத்திலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நான் படித்து முடிச்சுட்டு பிஎஸ்சி வந்துட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நான் எம்எஸ்சி வந்துக்கிட்டு வித்யாலயா ராமகிருஷ்ணா வித்யாலயாவில் வந்துக்கிட்டு ஜாயின் பண்ணி அங்கேயும் வந்துக்கிட்டு நான் யூனிவர்சிட்டியில் செகண்ட் ரேங்க் வந்துக்கிட்டு நம்ம படிக்கிறோம். அந்த படிப்பை வந்துட்டு கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் அங்கே படிச்சுட்டு நடந்தினேன். ஸோ கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நான் யூனிவர்சிட்டி செகண்ட் சில்வர் மெடலிஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்துக்கிட்டு ஒரு 1 month பார்த்திங்கன்னா வேலைக்கும் போகலை. எதுவும் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வந்துக்கிட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா. பட் எனக்கு வந்துட்டு பேக்ரவுண்டு ஒரு நல்ல எஜுகேஷன் சப்போர்ட்டோ அல்லது அம்மா அப்பா வந்துட்டு நீ இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் சொல்கிற அளவுக்கு அவங்க ஒரு எஜுகேட்டடாவோ அல்லது பேக்ரவுண்ட் எஜுகேட்டடாவோ கிடையாதுங்க. வந்துக்கிட்டு எங்கள் ஊர்லேயே நான் தான் 1st master degree holder. யாருமே வந்து நான் தான் 1st master degree holder. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்துக்கிட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் வந்துக்கிட்டு ஒரு இதில் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறேன். மார்க்கெட்டிங் வந்துட்டு சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டில் மார்க்கெட்டிங் பர்சனாக வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி முடித்து அங்கே வந்துட்டு ஒரு 6 month மார்க்கெட்டிங் பர்சனாக வேலை செய்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு நம்ம எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருந்தனால ஒரு ஸ்கூல் வாத்தியாராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா அப்பாலாம் ஏன் நீ அங்கே கிராமத்தை பொறுத்தவரை ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சதுன்னா பையன் நல்லா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த இதில் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறேன் டீச்சராக. அங்கே ஜாயின் பண்ணி அங்கே ஒரு 6 month டீச்சராக இருக்கிற பட்சத்தில் எனக்கு அங்கே சூழல் வந்துட்டு கரெக்டாக இல்லை. ஏன்னா ரொம்ப சம்பளம் ரொம்ப கம்மி, 900 rupees சம்பளம். 6th to 12th வரையில் கிளாஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சூழலில் அங்கேருந்து ரிலீவ் ஆகி திரும்ப கோயம்புத்தூருக்கே வரேன். சரி, நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்ம எப்படி நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். ஏன்னா என்னுடைய சூழல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். வந்துட்டு ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு தோட்டத்தில் போய் தண்ணி கட்டுவாங்க. வந்துட்டு தண்ணி பாய்ச்சி அந்த மாதிரி. அப்பா வந்துட்டு டோட்டலாக ஃபுல்லாக வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பேஸ்டுங்கிறனால விவசாயம் பண்ணி ஒவ்வொரு பைசாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி தான் கொடுத்தனால நம்ம இனிமேலும் வீட்டுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. வீட்டில் காசு வாங்கி நம்ம வந்துட்டு ஒரு படிக்கிறதோ அல்லது விவசாய இது நம்ம இது பண்ணுறதோ கூடாது. நம்மளாம் வந்துட்டு நம்ம ஸ்டாண்ட் மை அவர் ஓன் லெக் அப்படிங்கிற ஒரு சூழலில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் முடிவு பண்ணேன். அப்போ வந்துக்கிட்டு நான் வந்துக்கிட்டு ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணும் பொழுது அப்போ வந்துக்கிட்டு எனது ஃப்ரெண்டு வந்துட்டு புகழேந்தின்னு சொல்லிட்டு அவரும் வந்துக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அப்போ தான் வந்துட்டு இந்த பிரியதர்ஷினி கெமிக்கல்ஸ் 1997 வந்துக்கிட்டு பிரியதர்ஷினி கெமிக்கல்ஸ்னு இது பண்ணுறோம். இந்த இது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக புது ஃபீல்டுங்க. வந்துக்கிட்டு நான் வந்துட்டு 1st generation to industry. அது இல்லாமல் கெமிஸ்ட்ரி ஃபீல்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப புது ஃபீல்டு. பட் இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதில் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம்.
அப்புறம் வந்துட்டு அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டோம். வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஒரு 2000 மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இதை கன்வெர்ட் பண்ணேன். அப்போ பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா பகல் ஃபுறா வந்துட்டு மார்க்கெட்டிங்காக சுற்றுவோம், வண்டி எடுத்து டிஎஸ் வீட்டு எடுத்துகிட்டு சுற்றுவோம். ஈவினிங் உட்காந்து கெமிக்கல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நைட்டெல்லாம் கெமிக்கல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணுவோம். மறுநாள் கொண்டு போய் சப்ளை பண்ணுவேன். நானே டிஎஸ் வீட்டியில் எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப வந்துட்டு மறுநாள் அந்த அன்றைக்கி சப்ளை பண்ணது போக மீதி டயத்தில் ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஆர்டர் எடுத்து வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்படியே தான் எங்களுடைய கம்பெனியை வளர்த்துனேன். வளர்த்தி அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட்பை வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் கிராஸ் ஆகி வந்துட்டு வளர ஆரம்பித்தது. பெரிய வந்துட்டு எக்ஸ்பொனன்ஷியல் க்ரோத் இல்லைனாலும் வந்துட்டு என்னால் வந்துட்டு ஓரளவுக்கு சர்வைல் பண்ணுற அளவுக்கு வளர முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம எதையுமே வந்துட்டு ஒவ்வொன்றையும் வந்துட்டு படித்து லேட்டாகி அப்படி புரிஞ்சு வர்றதுக்கு எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு. எல்லாமே நியூ அப்படிங்கும் பொழுது என்னால் வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் க்ரோத் கொடுக்க முடியலனாலும் அப்புறம் ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு வேலைக்கு ஒரு 4 பேர்த்த அப்பாயின்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் க்ரோத்து. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2002 எனக்கு மேரேஜ் ஆச்சு. என்னுடைய மனைவி வந்துட்டு ஜானகி. எனக்கு 2 பையன் ஒன்று பொண்ணுங்க, அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் அப்புறம் வந்துட்டு நான் ஓன் கம்பெனிக்கு ஓன் இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு இடம் வாங்கி வந்துக்கிட்டு 2008 வந்துக்கிட்டு ஓனாக பில்டிங் பண்ணி அங்கே ப்ரொடக்ஷன் யூனிட்டை பண்ணி சந்தோஷமாக பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு நல்ல க்ரோத்தில் இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு எனக்கு கம்பெனியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் என் கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்குறாங்க. அதுக்கு எல்லாமே வந்துட்டு காரணம் வந்துட்டு என்னென்னா ஒரு நம்ம எதையாவது ஒன்று சாதிக்கணும், நம்ம கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோம், வந்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு வேலைக்கு போகிறோம் அல்லது சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட ஒரு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு 4 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் பிஎஸ் டிகிரி படிக்கும் பொழுதே வந்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ண விஷயம் வந்துக்கிட்டு அப்படி அது இருந்தனால என்னால் டக்குன்னு இந்த ஒரு முடிவு எடுத்து காலேஜ் முடிச்சிருந்தானே அந்த வேலையில் வாத்தியார் வேலையை விட்டுட்டு வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்டார்ட் பண்ணதானே வந்துட்டு ரொம்ப கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வீஸ் நான் வந்துட்டு என் பாதையை தேடிக்க முடிஞ்சிச்சு. அப்போ வந்துட்டு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக நம்ம ஏறி இறங்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, நம்ம மார்க்கெட்டில் என்ன இல்லை அப்படிங்கிறத பார்த்து அவங்களுடைய தேவைக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு எங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஜென்ரல் கெமிக்கல்ஸ் வாங்கி வைக்கலைங்க, ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல்ஸ் வந்துட்டு என்ன கஸ்டமருக்கு தேவையோ அதுக்காக அவங்க தேவைக்காக சில ப்ராடக்ட்ஸை நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி வரலும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வெண்டார் ரேட்டிங் இன் பெரிய கம்பெனிஸ் எல்ஜிபி, எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ், எல்ஜி எலக்ட்ரிக்கு, டெக்ஸ்மோ, இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரியதர்ஷினி கெமிக்கல்ஸ்னால் ஒரு அடையாளம் இருக்கும் அவங்கக்கிட்ட. சில ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அது எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, இவங்ககிட்ட தான் வாங்கணுங்கிற மாதிரி சூழலை நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னுடைய எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன் வந்துட்டு. ஏன்னா எது இல்லாத ஒரு சூழலை இந்த இதை வந்துட்டு நம்ம பெரிய கம்பெனி பாம்பேலேருந்து வந்து அவங்கள ஷார்ட் அவுட் பண்ண முடியாததை நாம் இங்கேருந்து அவங்களுக்கு அந்த அது பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரியலி ஹாப்பி. ஸோ இப்போ இந்த மாதிரி என்னுடைய பொருளாதாரமும் ஓரளவுக்கு இதாக இருக்குது, பெட்டராக இருக்குது. இப்போ வந்துட்டு விளாங்குறிச்சியில் நான் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ இந்த சூழலில் நமக்கு வந்துட்டு நம்ம சமுதாயத்துக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணணும், வந்துட்டு கம்மவார சமுதாயத்துக்கு எதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை வந்துக்கிட்டு. ஸோ அப்படிங்கும்போது என்னுடைய இப்போ அண்ணன் வந்து சமத்குமார் அண்ணன் வந்துக்கிட்டு கேட்டார். அப்போ வந்துக்கிட்டு ரைட் சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறேங்க, என்னுடைய வளர்ச்சி இது தான் அப்படிங்கிறபோது நம்ம சொல்லும் பொழுது இதாக இருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தனால நான் வந்துக்கிட்டு இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாத்தோடையும். ஸோ இப்போ வந்துக்கிட்டு என்னென்னா யாருமே இப்போ நம்ம சமுதாய மக்கள் வந்துக்கிட்டு நீங்கள் எல்லாருமே வந்துக்கிட்டு ஒரு சாதாரண வேலைக்கு போகணும் அல்லது இருக்கிறத பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்காம ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும். என்னை பொறுத்த வரலும் இப்போ நான் வந்து சாதிச்சது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு 0 ஒரு 15 பேர்த்துக்கு வேலை கொடுக்கறது முக்கியம் இல்லை. ஒரு 150 பேர்த்துக்கு, 200 பேர்த்துக்கு, 1000 பேர்த்துக்கு அந்த மாதிரி வேலை வாய்ப்பை க்ரியேட் பண்ணணும். நம்ம இளைய சமுதாயம் வந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்துக்கிட்டு ஒரு சாதாரணமாக எனக்கு ஒரு கிளர்க்கு வேலை கிடைச்சா போதும், ஒரு பேங்க்கில் வந்துட்டு ஒரு கிளர்க் வேலை கிடைச்சா போதுன்னு நினைக்காம ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒரு போனால் பேங்க்குன்னு போனால் மேனேஜராக இருக்கணும், ஒரு ஜிஎம்மாக இருக்கணும், வந்துட்டு ஒரு மிலிட்ரிக்கு போகிறோம் அங்கே பெரிய ஆஃபீஸராக இருக்கணும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறோம், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறோம், ஐஎஃப்எஸ் ஆகிறோம், அந்த மாதிரி ஒரு ஹை கோல் செட் பண்ணி நீங்கள் ஒவ்வொருத்தரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்பொழுது நம்ம சமுதாயம் இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ வந்துக்கிட்டு ஒரு மேம்பட்ட சமுதாயமாக இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் நல்லா இருக்கும், ஒரு பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நான் பார்க்குற குழந்தைங்கிட்ட எல்லாத்திட்டே அதுதான் சொல்லுவேன், எல்லோரும் நல்லா படிக்கணும். ஏன்னா படிப்பு ஒன்று தான் வந்துட்டு நம்மளை மேம்படுத்தும். வந்துட்டு நான் பிஸ்னஸ் படித்தேன், இதுவரையில் ஃபிசிக்ஸ் மார்க் எடுத்திருக்கேன், ரேங்க் ஹோல்டரு, ஆனால் அது அந்த ரேங்க் வந்துட்டு எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்கிறத விட அதை தன்னம்பிக்கை கொடுத்துச்சு, என்னால் இப்போ சாதிக்க முடியும். நம்ம அன்றைக்கி படிக்கும்போது நல்லதாக படித்தோம், ஸோ நம்ம தொழில் பண்ணும்பொழுது நல்லபடியாக பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அந்த படிப்பு
கொடுத்துச்சு. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு நல்லா படிக்கணும், படித்து சமுதாயத்தில் மேம்பட்ட மனிதர்களாக வந்து நம்ம சமுதாயத்துக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு பங்களிப்பை செஞ்சு ரைட் நம்மளோட சேர்ந்தவர் ஒருத்தர் வந்துட்டு நல்ல நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கணுங்கிறது என்னோடய ஆசை வந்துட்டு. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், குழந்தைங்க எல்லோரும் வந்துட்டு ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். லைஃப்பில் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அந்த கோல் முக்கியங்க. வந்துட்டு நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். வந்துட்டு நல்ல கோல் செட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணும் பொழுதுங்க கண்டிப்பாக வந்துட்டு திருக்குறள்லே ஒன்று இருக்குது, தெய்வத்தால் ஆகாததெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தெய்வத்தை நமக்கு விதி ஃபேட்டு அப்படிங்கிறத விட நம்ம வந்துட்டு கடின உழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்துட்டு நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ இருக்கும், சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் இருக்கும். நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியே தீர்வோம். இதில் வந்துட்டு மாற்று கருத்து இல்லை, இது வந்துட்டு ஒரு ப்ரூவ்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு. அதனால் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஒரு மேம்பட்ட ஒரு இதாக வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், நல்ல ஒரு எமினிஸ்டாக, ஒரு எக்கனாமிஸ்டாக, ஒரு பொலிட்டீசியனாக வந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஒரு அதை விட்டுட்டு நம்ம ஒரு சின்ன ஜாப்பில் போகணும், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக போயிடணும் அப்படின்னு போயிட்டு அந்த ராத்திரி பகலாக யாருக்கோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை செய்கிறத எனக்கு மனசு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா வி ஹாவ் சம் பொட்டன்ஷியல், நமக்குன்னு சில திறமைகள் இருக்குது, அதை எல்லோரும் நீங்கள் வந்துக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டு நம்ம சமுதாயம் மேம்படுறதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும், முயற்சி பண்ணணும். நம்மளுடைய பெரியவங்களும் அதுக்கு குழந்தைங்களுக்கு அந்த சப்போர்ட்டை பண்ணி கொடுக்கணும். படிக்கிறதுக்குன்னு நினச்சாங்கன்னா, குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்கன்னா நீங்கள் தயக்கமே வேண்டாம், சொத்தை வித்து கூட படிக்க வைங்க, கண்டிப்பாக அவங்க செட்டப்பில் நல்லா இருப்பாங்க வந்துக்கிட்டுங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் பெரியவங்க பேரண்ட்ஸ் வந்துக்கிட்டு நம்ம சமுதாய குழந்தைங்களுக்கு எந்த வகையிலையும் குறை வைக்காமல் பண்ணி கொடுங்க வந்துட்டு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா கஷ்டத்தை கற்றுக் கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு இப்போ கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறோம், நம்ம செல்லமாக வளர்க்குறோம், அது வந்துக்கிட்டு நம்ம குழந்தைங்கள பாதிக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு மணியுடைய வேல்யூ தெரியணும், கஷ்டம் தெரியணும், நேரத்தோட அருமை தெரியணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்க தன்னால் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது விஷயமா நாங்கள் எப்போனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணாலும் நம்ம என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு உங்களோட கலந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பை வந்துட்டு அண்ணன் சமத்குமார் பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு எனக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.